கோயம்புத்தூர் உங்களுக்கு ஒன் பீஸ் ஆஃப் டைகர் லூச் சும்மா அதுக்கடுத்து ஒன் டூ பீஸ் ஆஃப் 50 ருபீஸ் ஃப்ளோரான் இது ஒன்று, அப்புறம் இது ஒரு பீஸ் 50 ருபீஸ் ஃப்ளோரான் ரெண்டு, அப்புறம் 850 ஃப்ளோரான் ஒரு மூணு கேட்டுப்பீங்க, ரிடக்ஷன் பண்ணி மூணு பீஸ் கொடுத்துருப்பேன் 7 சம்திங்க்கு. ஒன்று காமிக்கணுமா, சூப்பர் குவாலிட்டி இருக்கும், ஃபுல் கிராசெட் பேல்ஸ், இது ரெட் பேஸ் இருக்கும் பாடி அண்ட் பாடி ஃபுல்லாக கலரிங், கலரில் ஃபுல் கிராசெட் பேல்ஸ், நல்ல ஹெட், இது ஒரு பீஸ் செம்ம இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இது ஃபுல்லாக அப்படி நியான் கலர் இருக்கும், கேஎம்எல் ஃபுல் கிராசெட் பேல்ஸ், ஃபுல் கிராசெட் பேல்ஸ், ஹெட்டுமே சூப்பராக இருக்கலாம், பெரிய ஹெட்டாக இருந்தது, கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ராவலிங் ஹெட் இறங்கிடும், பாடிலேயும் கலர் வரும், பிங்க் கலரில் இருக்கும், மேலே ப்ளூ கலரில் அந்த ஸ்பாட்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும், இது கொஞ்சம் இருக்கிற ரொம்ப பிடிச்ச பீஸ் எனக்கு வந்ததில். தென் இதுவுமே அதே மாதிரி தான், இப்போ ஒன்று காமிச்சல அதே மாதிரி ட்ரிபிள் ஏர் கவர் எல்லா இடத்துல போட்டிருக்கேன், ஸோ இருக்கிற தெரியுதா, நல்லா ஹெட் வந்து கொஞ்சம் ஹெட் இறங்கிருக்கு சரியா. இதே மாதிரி ஃபோரன் சினிமா நம்ம அவைலபிள் இருக்குது, இது ஃபீமேல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வேணாலும் நம்ம அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இது பேக் பண்ணிருக்குது 1 2 3, அப்புறம் இதெல்லாம் நார்மல் அது உங்களுக்கு எல்லா பேக்கேஜுமே அந்த மாதிரி எல்லாம் போட்டுவேன், ஸோ உங்களுக்கு எல்லா ஃபீஸுமே ரொம்ப சேஃபாக வரும், அது மாதிரி ட்ரிபிள் ஏர் பேக்கு எதுக்குமே நான் பேக்கிங்கில் இது கம்மியாக பண்ண மாட்டேன், பக்காவாக பண்ணிடுவேன் எல்லாமே சரிங்களா, ப்ரைசிங் கம்மி பண்ணுவேன், குவாலிட்டி பக்காவாக பண்ணிடுவேன், ரெண்டு லேயர் பேக்கிங்காக மேலே ஒன்று, மூணு லேயர் பேக்கிங், இப்போ தர்மல் பாக்ஸ் இதுக்கு இன்பிட்வீன் ஒரு கவர் வச்சாலும் இப்போ ஃபோர் லேயர் பேக்கிங்காக சரிங்களா, ஸோ ட்ரிபிள் பேக்கு ட்ரிபிள் பேக்கு ஃப்ளோரன்ஸ்லாம் டீத் இருக்கும், அதனால் பைட் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்காக, இப்போ உள்ள இருக்க பேக்கும் வெளியே இருக்க பேக்கு, அதுக்கு வெளியே இருக்க பேக்கு சின்ன சின்ன கேப் இருக்கும், இதில் பார்த்துட்டு தெரியும் உள்ள ஒரு பேக் இருக்கா, அதுக்கடுத்து வெளியே ஒரு பேக்கு, தென் அதே மாதிரி தான் எல்லாருமே, ஸோ பைட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேக் மட்டும் தான் கடிக்க முடியாது, செகண்ட் பேக்லாம் அதை வரவே முடியாது, மீன் பேக் பண்ணி எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா சுற்றி இருப்பாங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப செலக்டிவாக எல்லாமே போட்டுருக்கேன், இந்த மாதிரி ஃப்ளோரன்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது, ஏன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி நல்ல சூப்பர் கலர்ஃபுல்லான ஃபிஷ் வச்சிருக்கேன், உங்களுக்கு மூணு லேயர் பேக் உள்ளதுனால அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல. கோயம்புத்தூர் உங்களோட பாக்ஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேக் பண்ணுறேன், நல்ல ஒரு நியூ பாக்ஸாகவே இருக்கும் சரிங்களா, ஆமாம் லோஸ்ட் பட்ஜெட் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஒரு 150 தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிருப்பேன், பாக்ஸ் நம்ம அமௌண்ட் வைக்கிற ஜஸ்ட் உங்களுக்கு வாங்கி அப்படியே பேக் பண்ணிவிடும் தான், சம்மர் சீசன் பாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு, அதனால் சரிங்களா, ரைட் இது வந்து நீங்கள் ஒரு டேங்காகவும் சின்ன டேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தர்மகோல் டேங்க்ஸா, உங்களுக்கு ப்ராடக்ட் கம்மியாக இட பிடிக்கும், ஸோ மிச்சர் கிடையாது நான் ஏர் ஃபில் பண்ணி ஒரு பேக் வச்சிருவேன், ஸோ உங்களுக்கு எதுவுமே ஷேக்கிங் இருக்காது, அதுமே அப்டேட் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன், ஒவ்வொரு ஃபிஷ் எவ்வளோ வாட்டர் இருக்கும் அது நல்லா வச்சிருப்பேன், இந்த சொல்லி நிறைய இருக்குது, ஃபிஷ் மேலே பார்க்குது அதனால் தண்ணி கம்மியாக இருக்கும் தெரியுது, ஒரு ஃபிஷ்மே 30% இருக்கும் ஒவ்வொரு பேக்லையும், ஸோ ஃபிஷ்க்கு தேவையான பர்ஃபெக்ட்டாக நம்ம பேக்கிங் பண்ணுவோம், தண்ணியாக வேணும் வச்சு, தென் இது உங்களுக்கு அடிஷனல் ஒரு ஷேக்கப் மாதிரி வச்சுக்கோங்க, தென் ஒரு ஃபிலிங் மெட்டீரியல் ஆகும், இந்த பேக் யூஸ் ஆகும், எப்படின்னா இப்போ நம்மளால் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் டைப்பில் டம் டம்னு மாதிரி ஆடும், இது ஆக்சுவலாக நம்ம ஃபிட் பண்ணி பாக்ஸ் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் கிச்சன் போயிடும், இங்கே நான் ஃபிலிங் மெட்டீரியல் வச்சிருவேன், ஸோ உங்களுக்கு எந்த டேமேஜ் ஷேக்கிங்கில் ஆகாது, அதே மாதிரி ஃபிஷ் வந்து ரொம்ப ஜர்க் ஆகாது, இப்போ ஒரு யாருக்கு போய் முட்டினாலும் ரொம்ப இப்போ ஷேக் ஆகுது, இது விருதாக இருந்தால் ரொட ரொடனே ஆடும், ஆமாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம், ஸோ வண்டியில் இப்போ நம்ம எந்த ஸ்பீட் வந்து ரொம்ப டப்பாடம் ஷேக் ஆகும் ஷேக் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும் இதுவுமே சரிங்களா, ரைட் இங்கே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகே உங்கள் பேக்கிங் ஓவர் சரிங்களா, இங்கே ஒரு எம்டி கவர் வச்சு, ஸோ உங்களுக்கு நல்லா பக்கம் ஃபில்லர் மெட்டீரியல் வச்சு, இதுவே ரொம்ப டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன், கொஞ்சம் காற்று லூஸ் இருக்கும், ஏன்னா ஓவர் டம்ப் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப இனிமேல் போய் இடிச்சு நிற்கும், அப்போ பாக்ஸ் வந்து தூக்கி நிற்கும், ஸோ வெளியே ப்ராடக்ட் டம்ப் இருந்துச்சுனா பாக்ஸ் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கும், அதனால் இந்த மாதிரி பக்கவாக எந்த அளவு வச்சா பாக்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அந்த நல்லா யூஸ் வச்சிருக்கேன் சரியா, ஃபைனல் பாக்ஸ் இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸும் வெறும் 150 தான் போட்டுருக்கேன், இதோட நிறைய பெரிய பாக்ஸ் நம்ம இருக்குது, இந்த ஃபுல்லாக இருக்குது, இன்னும் ரீ அரேஞ்ச் பண்ணுவோம், தென் இது பேக் ஃபுல்லாக இருக்குது, ஸோ நிறையா வச்சிருக்கேன், அதை அப்டேட் பண்ணுற வேணாம் ப்ரோ, விருதுநகர் 30 பீஸ் ஆஃப் நியான் டெட்ரா கேட்டிருப்பீங்க ப்ரோ, 30 பீஸ் கேட்டிருங்க, இது ஒரு 15 பீஸ் ஆஃப் நியான் டெட்ரா இருக்கும், உங்கள் பேட்டரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸோ நீங்கள் அதெல்லாம் பிளான்டேஷன் டேங்க் ஆட் பண்ணுறப்ப ரொம்ப கலர் கலராக இருக்கும் பார்க்கவே, இது ஒரு 15 பீஸ் அப்புறம் இந்த பேக்கில் ஒரு 15 பீஸ் நியாட்டாக இருக்கும், தென் ஒரே ஒரு பேர் ஆஃப் எக்ஸ்ரே டெட்ரா ஒரு பேர் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சிருப்பேன், அது சும்மா எனக்கு கிஃப்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தர்மகோல் பேக்கேஜ் தான் கேட்டுப்பீங்க, அதுமே பாக்ஸ் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன், இது ஒரு 15 பீஸ் ப்ளஸ் 2 பீஸ் ஆஃப் எக்ஸ்ரே, ஒன் பீஸ் ஆஃப் ப்ரோட்டியஸ் நெல் கேட்டுப்பீங்க ப்ரோ, ப்ரோட்டியஸ் நெல் சூப்பராக இருக்கும் பார்க்கவே, ப்ரீமியமாக இருக்கும், ஒயிட் சஸ் நெல் என்ன கலர் இருக்கும் அதே மாதிரி பியூர் ஒயிட் இருக்கும், இது வெளியே வரப்போ அப்படியே ராபிட் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆ சார் விருதுநகர் உங்களுக்கு தர்மகோல் பாக்ஸ் 100 பீஸ் பாக்ஸ் கேட்டுப்பீங்க, 100 பீஸ் நல்லா நியூவாகவே இருக்கும், இது ஆக்சுவலாக செகண்ட் பாக்ஸ் தான் பட் நியூவாக இருக்கும், ஆமாம் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வாங்குறோம் டீலர்லேருந்து, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சரியா, அதனால் நீங்கள் ரீயூஸ் தான் பண்ணிக்கலாம், தென் இந்த பாக்ஸ் ஸ்பெஷல் 100 பீஸ் பாக்ஸ் இருந்தால் 2 இன்ச்சுக்கு தர்மகோல் இருக்கும், ஸோ வெளியே எவ்வளோ தான் வெளியே உள்ள காமா ஒரே டம்பர் தான் மெயின் ஆகும் சரியா, இதில் அதிகபட்சம் 2 கவர் தான் வைக்க முடியும், அதுமே கொஞ்சம் படக்கூடாது தான் வைக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் இது அதிகமாக இருக்கல டென்ஸ் அதிகமாக இருக்கனால வித்து வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஸ்னெயில் உள்ள வச்சுருவேன், ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், இது இந்த தர்மகோல் கலர் பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது, மில்கி இதாக தெரியும் சரியா, ராய்டாக இருக்கும் பார்க்கவே, ஸோ உங்கள் எல்லா டெட்ராஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக வரும், இவ்வளோ தான் வெளியே வெளியே அடிச்சாலும் உங்களுக்கு ஜம்மன் வந்துடும், தண்ணி எவ்வளோ ஹைட் வச்சுக்கோங்க பாருங்க, கரெக்டாக 30% இருக்கும், ஸோ ஃபிஷால் நல்லாவே ஸ்விம் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தர்மகோல் பாக்ஸில் கூட வரும், ஹெட் பாப் ஃப்ளோரன்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் 250 தான், நல்லா பாப் தெரியும் ப்ரோ, உங்களுக்கு ரெடி பேசி சனங்கள் ஒன்று செம ஆக்டிவாக இருக்குது, நம்மளுக்கு ஆக்சன் பேக் நான் டபுள் கவர் போட்டுப்பேன் சரிங்களா, தென் உங்களோட சாம்பிள் ஃபுட் பேக் ஒன்று சரிங்களா, இது உங்களோட தென் ப்ரோ, உங்களுக்கு ஆல்பினா அண்ட் க்ரீன் பேச்சு சனங்கள் ரெண்டுமே கிட்ட ஈக்குவல் சைஸ் இருக்கும், ஸோ நல்ல டேங்க் பண்ணி இருக்கும் சரிங்களா, ரெண்டு சும்மா தான் பேஸ் பண்ணிருப்பேன், ஸோ நீங்கள் கூட கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பாக்ஸ் மிஸ்ஸாமல் இருக்கா சின்ன டேப் போட்டுருப்பேன் ரைட், ஸோ ரெண்டு சங்கமே இருக்குது, 10 பீஸ் ஆஃப் ஃபீமேல் பீடாஸ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, 10 பீஸ் இருக்கும் ப்ரோ, உங்களுக்கு 10 பீஸ் ஆஃப் ஃபீமேல் பீடாஸ் ப்ரோ, 15 ருபீஸ், 10 பீஸ் 150 அந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பெரிய சைஸ் கோல்டன் ஆல்கே ஹீட்டர் ஒன்று, ஒரு கோல்டன் ஆல்கே ஹீட்டர் ஒன்று ஒன்று சரிங்களா, மற்ற திருத்தம் ஆக்டிவ் இருப்பான், அப்புறம் ஒரு பீட் ஆஃப் ஃபீட் சாம்பியன் பீட் ஆஃப் ஃபீட் ஒன்று, நெக்ஸ்ட் கபி எல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு மைக்ரோ ஃபுட், அப்புறம் இன்னொரு நியூட்ரிஷன் ஃபுட் ஒன்று, இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க இதெல்லாமே உங்களுக்கு.